வணக்கம் எல்லாருக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு ஃப்ரைடே. எப்போவுமே ஃப்ரைடேனா நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் தான் வெளியில் கிளம்புவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சாக மார்னிங்கே வந்தாச்சு. காலையில் எங்காச்சும் வெளியில் போகணும் அப்படின்னு தோணுச்சு, உடனே கிளம்பி கார்னிச் வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் எப்போவுமே ஏன் கிளம்புவோன்னா அப்போ தான் மெட்ரோ சர்வீஸ்லாம் வந்து 2 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரைடே அப்படிங்கிறனால. பட் இன்றைக்கி வந்து மார்னிங்கே சீக்கிரமாக வந்துட்டோம் கார்னிச்சுக்கு. இன்றைக்கி கார்னிச்சில் இருக்க அல்மஷா பார்க் தான் வந்தோம். இங்கே இருக்க இந்த ஃப்ளோரல் ஆர்ச் பார்க்குறதுக்காக. இந்த ஆர்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளார்ஸ் அண்ட் உள்ளே ஃபுல்லாக அம்ப்ரெல்லாஸ் வச்சு, இதை நிறையா பேர் அம்ப்ரெல்லா பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே ஃபுல்லாகவே அம்ப்ரெல்லாஸ் தான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து உள்ளே ஃபுல்லாக லைட் செட் பண்ணியிருக்காங்க. நைட்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் உள்ளே எத்தனை அம்ப்ரெல்லாஸ்லேயும் இருக்குன்னே தெரில, அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக அம்ப்ரெல்லாஸ் நெருக்க நெருக்க அடுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வெளியில் ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் நாங்கள் போன டைம் வந்து ஃப்ரைடே வேறையா, அதுவும் மார்னிங் அப்படிங்கிறனால யாருமே கிடையாது பார்க்கில். லிட்ரலி எங்கள் 2 பேரை தவிர யாருமே இல்லை. உள்ளே நுழையும் போதாது 2 பேரும் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் திடீர்னு எங்கே போனாங்கன்னே தெரில. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பார்க்கில் நல்லா சுற்றிட்டு இருந்தோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பார்க் போகிறதுனா பிடிக்கும். என்ன தான் வீட்டில் வந்து நம்ம நிறையா செடி மரம்லாம் வச்சுருந்தாலும் பார்க்கில் போய் அவங்க வச்சுருக்க அந்த செடியெல்லாம் வந்து எப்போவுமே எனக்கு பிடிச்ச விஷயம். அண்ட் இங்கே பார்க் வந்து சொல்லவே வேணாம், எல்லாமே வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இந்த சீசன் வேறு செம்மையாக இருக்கனால ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸ் தான். இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் பார்க் பக்கத்துலேயே நாங்கள் நிறைய இடத்துக்குலாம் சுற்றி போகலை. இந்த ஃப்ளோரல் ஆர்ச்சுக்குள்ளே நான் சுற்றி வந்துட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பார்க்கில் இருக்க சைடு அந்த ப்ளே ஏரியாஸ் இதுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் அங்கே சில ஷோ பீஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, மீன் அண்ட் பிங்க் கலரில் என்னன்னே தெரில, அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஏதோ சைக்கிள் போகிற பார்த்தா இல்லை நம்ம நடந்து போகிற பார்த்தான்னு தெரில, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு எடுத்தேன். நீங்கள் எல்லாமே பார்க்குன்னு இல்லை, எல்லா இடமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரியே தோணும். இந்த ஈவன் இந்த சைன் போர்டு, இந்த மேப்பு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லா ஊர்லேயுமே இருக்கும் தான். எங்கள் ஊரோட பார்க்லேயுமே இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இதை பார்க்குறதுக்கே தோணும். எப்படி இவ்வளோ டைம் எடுத்து அதுக்கான ஒரு இது ஒதுக்கி இது எவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. பார்க்லாம் நாங்கள் சுற்றி முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ரோடை க்ராஸ் பண்ணி இந்த கார்னிச்சோட கோஸ்டல் ஏரியாஸ்க்கு வந்துட்டோம். நான் கத்தாருக்கு வரதுக்கு முன்னாடிலாம் நான் கத்தார் தோஹா அப்படின்லாம் கூகுள் பண்ணேன்னா எனக்கு இங்கே இருக்க இந்த பில்டிங்ஸ் தான் காட்டுவாங்க. நான் வரும்போதே நினச்சிட்டே வந்தேன், இதை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு, நம்ம இந்த ஊருக்கு வந்தோடனே இதை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் இந்த இடமே ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் லாங்காக வந்து ஃபுல்லாகவே ஒரு கிரசன் ஷேப், ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் ஏரியானே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே இருக்க பில்டிங்ஸ் வந்து, இங்கே ஒரு 9 பில்டிங்ஸ், அதோட ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இங்கே இருக்கிற மிச்ச பில்டிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பில்டிங்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தோணும். நான் ஏற்கனவே சம்மர் டைமில் போய் பார்த்துட்டு இருந்த பிளேஸ் எல்லாமே இந்த சீசனில் போய் பார்க்கும்போது இன்னும் அழகாகவே தெரியுது. சீசன் தானே மாறி இருக்குது, இந்த பிளேஸே மாறின மாதிரி எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து கார்னிச் வரும்போதெல்லாம் நைட்டு தான் வந்திருக்கோம், பகலில் வந்ததே கிடையாது. இப்போ சீசன் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் மார்னிங்கெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். நாங்கள் போன டைமில் வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் செடிக்கெலாம் இந்த மாதிரி வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நைட் டைமில் நான் பார்த்தேன், இதெல்லாம் மார்னிங் டைம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கேபில் வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் இந்த இடத்தோட நைட் வியூ வந்து இன்னுமே அழகாக இருக்கும். நம்ம இன்றைக்கி நைட்டே வந்து பார்க்கலாம் நைட் வியூ அப்படின்னு நினச்சிருந்தேன், பட் பார்க்க முடியல. ஆனால் நிறைய பேர் நான் ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறமா நைட்டு போய் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்கும், நைட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே நாங்கள் நைட்டு பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. ஆல்ரெடி அன்றைக்கி நைட்டு போகிற பிளான் தான், பட் போக முடியல வேறு பிளேஸ்க்கு போகிறனால. உண்மையிலேயே நைட்டு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஏரியாவே வந்து லைட்ஸில் ஜொலிச்சதுன்னே சொல்லலாம். தோஹா லைட்ஸ் 2023 சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே நிறைய லைட் ஷோஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க, ஒரு குட்டி குட்டி டோம் ஷேப்பில் பில்டிங்ஸ்லாம் கட்டி. இது வந்து இத்தனைக்கும் ஃப்ரைடே கிடையாது, ஒரு வீக் டே தான். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் வந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எந்த ஒரு லைட் ஷோக்குள்ளே போனாலுமே அங்கே அவ்வளோ பேர் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. வெளியில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஷோவை போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அது ஃபுல்லாகவே ஒரு விஷுவல் ட்ரீட் தான். சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷுவலைசேஷன் வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ லைட்ஸு, வானம் வரையும் லைட்டு போயிட்டுருக்கு, ஒரே புகையாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உள்ளே போய் பார்த்ததும் இது செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல். அண்ட் இதை பார்த்துட்டு வெளியில் இன்னொரு டோம் ஷேப்பில் வந்து ஏதோ ஒரு மந்தி மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க, எல்லோரும் மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உண்மையிலேயே கழுத்து வழியே வந்துருச்சு, நிறைய பேர் படுத்துகிட்டே மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாகவே ஒரு தீமை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க, லைக் கத்தார் வந்து பிட்வீன் தென் அண்ட் நவ். பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு நாள் ஃப்ரைடே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திருப்பி வேறு ஒரு நாள், வேறு 2 நாள் நாங்கள் வந்து இந்த நைட் லைட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அங்கே இருக்க ப்ளே ஏரியாஸ் கூட குட்டி குட்டியாக இங்கே இருக்க பில்டிங்ஸோட மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.